Hi, welcome to Barney Tech channel. In the section la namma paaka poradhu vandu transformer stability test pathi paaka porom. Transformer stability test porathukku munadi inga transformer oda name plate detail paakalam. The transformer ku pathina 2500 kva rating, HV side voltage pathina 33 kva, LV side pathina 690 volt. இம்பிடன்ஸ் பர்சன்டேஜ் 10%, வெக்டார் குரூப் வந்து டிஒய்என் 11, ஹச்வி சைட் சிடி ரேஷியோ 100:1, எல்வி சைட் 2500:1. இந்த டேட்டாவை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல் லோட் கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணோம். ஃபுல் லோட் கரண்ட் கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து எம்விஏ டிவைடட் பை √3 இன்டு வோல்டேஜ். நம்ம இப்போ வந்து ஹச்வி சைட் ஃபுல் லோட் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா எம்விஏ டிவைட் பை √3 இன்டு ஹச்வி சைட் வோல்டேஜ். நம்ம ஹச்வி சைட் வோல்டேஜ் வந்து 33 kVA, எம்விஏ வந்து 2.5 எம்விஏ. இதை வந்து நான் வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணனா எனக்கு வந்து 43.8 ஆம்ப்ஸ் ஃபுல் லோட் கரண்ட் கிடைக்குது. சேமே நம்ம செகண்டரி சைட்லேயும் நம்ம இதேமாரி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணால் எனக்கு 2092 ஆம்ப்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபுல் லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எந்த மெத்தடில் டெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம ஒரு சின்ன அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு கரண்ட் இன்ஜெக்ஷன் கிட்டை வச்சு இன்ஜெக்ட் பண்ணி நம்ம இதை டெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டெபிலிட்டி, ஏன்னா இதில் வெக்டார் குரூப் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா எதனா ஒரு சைடில் வோல்டேஜ் கொடுத்து இன்னொரு சைடை ஷார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஹச்வி சைடில் வோல்டேஜ் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஹச்வி சைடில் நம்ம 3 ஃபேஸ் 400 வோல்டேஜ் நம்ம கண்ட்ரோல்ஸ் வோல்டேஜ் வந்து ஆக்சிலரி வோல்டேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம், அதுலேருந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லோ வோல்டேஜ் 400 வோல்டேஜ் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதோடைய வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 33 kV/690. ஸோ ப்ரைமரியில் 400 கொடுத்தீங்கன்னா செகண்டரியில் வந்து 8.63 வோல்ட் வரும். ஸோ இப்போ செகண்டரி சைடு வோல்டேஜும் கம்மி தான், கொஞ்சம் ஓரளவு சேஃப் தான். ப்ரைமரி சைடும் சேஃப் தான், 400 வந்து நம்ம ஆக்சிலரி வோல்டேஜ் அந்த அளவுக்கு டேஞ்சர் கிடையாது. ஸோ இப்போ செகண்டரியில் ஷார்ட் போட்டனாவும் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ இது ஓரளவுக்கு சேஃபான மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்கள், எல்வி சைடில் இதே 400 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஹச்வி சைடில் ஸ்டெப் அப் ஆகிடும். ஸ்டெப் அப் ஆச்சுன்னா நம்ம வோல்டேஜ் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா 19 kVA ஸ்டெப் அப் ஆகிடும், வெரி ஹை வோல்டேஜ். ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த மெத்தட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எப்பயுமே என்ன பண்ணணும்னா ஹை வோல்டேஜ் லைனில் தான் நம்ம சப்ளை பண்ணி லோ வோல்டேஜ் லைனை ஷார்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் நம்ம இப்போ அனலைஸில் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் இந்த டெஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும், நம்ம டெஸ்ட்டுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ கேல்குலேஷன் ஒன்று பண்ணியிருக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணியிருக்கணும்னா செகண்டரி சைட் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணக்குள்ளே எவ்வளோ கரண்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைடில் எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரைமரி சைடு வந்து கண்ட்ரோல் சப்ளை இல்லை ஆக்சிலரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கரண்ட் வந்து ரேட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வேறு எதனா யூனிட்டாக ட்ரிக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ளியராக கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே டைரெக்டாக சப்ளை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கரண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட், இம்பிடன்ட் ரெசிஸ்டன்ட் மெத்தட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இம்பிடன்ட் வோல்டேஜ் மெத்தட். ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம இந்த ரெண்டு மெத்தடுமே பார்ப்போம். இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இம்பிடன்ட் ரெசிஸ்டன்ட் மெத்தட் பார்ப்போம். இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இசட் ஓம் ஈக்குவல் டு இம்பிடன்ட் பர்சன்டேஜ் இன்டு ஹச்வி வோல்டேஜ் ஸ்கொயர் டிவைடட் பை எம்விஏ. ஏன் இங்கே ஹச்வி வோல்டேஜ் ஸ்கொயர் நம்ம இங்கே போகிறோம்னா, ஏன்னா நம்ம வோல்டேஜ் வந்து ஹச்வி சைடில் அப்ளை பண்ணுறதுனால இங்கே ஹச்வி வோல்டேஜ் ஸ்கொயர் போடுறோம். எல்வி சைடில் வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா எல்வி வோல்டேஜ் ஸ்கொயர் போடுவோம். ஏன்னா எல்வி வோல்டேஜில் எல்வி சைடில் அப்ளை போனால் அது டேஞ்சர், அதனால தான் நம்ம ஹச்வி சைட் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம வேல்யூவை நம்மளுக்கு ஓம்ஸ் என்ன வருதுன்னா 43.56 ஓம்ஸ் வருது.
வச்சு கரண்ட் கால்குலேட் பண்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா அச்சீவ் சைட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்ளை வோல்டேஜ் டிவைடட் பை ரூட் த்ரீ இன்டு இசட் ஓம். இசட் ஓம்ன்றது இம்பிடன்ஸ் ஓம், நம்ம கால்குலேட் பண்ணது ஏற்கனவே. அப்ளை வோல்டேஜ்ன்றது எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோன்ட்டு நான் வந்து ஒரு 400 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்பிடன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 43.56. ஸோ அச்சீவ் சைடு கரண்ட் பார்த்தீங்கன்னா 400 ÷√3 / 43.56. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர கரண்ட் வந்து 5.301 ஆம்ப்ஸ். ஸோ இந்த கரண்ட்டை வச்சு நம்ம இப்போ எல்வி சைடு கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்வி சைடு கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்வி சைடு கரண்ட் இன்டூ அச்வி வோல்டேஜ் டிவைடட் பை எல்வி வோல்டேஜ். ஸோ அச்வி சைடு கரண்ட்னால் நம்ம ஃபுல் லோட் கரண்ட்டை போட்டக்கூடாது, இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச கரண்ட் வேல்யூ அதாவது 5.301 ஆம்ப்ஸை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எல்வி சைடு கரண்ட் எவ்வளோ வருதுன்னா இந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 253.52 ஆம்ப்ஸ் வருது, அரவுண்ட் 250 ஆம்ப்ஸ் கிட்ட நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம இம்பிடன்ட் வோல்டேஜ் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இம்பிடன்ட் வோல்டேஜ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இம்பிடன்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு அச்வி வோல்டேஜ் இன்டு இம்பிடன்ஸ் பர்சன்டேஜ். ஏன் இங்கே அச்வி வோல்டேஜ் போடுறோன்னா இங்கே நம்ம அச்வி சைடில் நம்ம அப்ளை வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம், அதனால் இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அச்வி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 33 kVA, இம்பிடன்ட் பர்சன்டேஜ் 10%. அப்ளை பண்ணலாம் இம்பிடன்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3300 வோல்ட். ஸோ இப்போ நம்ம வந்து அச்வி சைட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா அப்ளை வோல்டேஜ் இன்டூ ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் அச்வி சைட் டிவைடட் பை இம்பிடன்ட் வோல்டேஜ். ஸோ இப்போ அப்ளை வோல்டேஜ் வந்து இங்கே வந்து 400 வோல்ட், ஃபுல் லோட் கரண்ட் வந்து 43.8 ஆம்ப்ஸ், இம்பிடன்ஸ் வோல்டேஜ் வந்து 3300 வோல்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு 5.309 ஆம்ப்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம செகண்டரி சைடு கரண்ட் கண்டுபிடிப்போம். செகண்டரி சைடுக்கும் சேம் ஃபார்முலா தான், நம்ம வந்து ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் எல்வி சைடை தான் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபுல் லோட் கரண்ட் ஆஃப் எல்வி சைட் பார்த்தீங்கன்னா 2092. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் 253.57 ஆம்ப்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நான் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோன்னா ரெண்டு மெத்தட்லேயும் நம்மளுக்கு வேல்யூ அல்டிமேட்டாக நம்மளுக்கு சேமாக தான் வருது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்டிங்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ செட்டப்புக்கு போகணும். இப்போ நம்ம செட்டப் வந்து இதான் வந்து நம்ம சிங்கிள் லைன் டயக்ராம் நம்ம பண்ண போகிற ஏரியாவுக்கு. டெல்டா சைடில் நம்ம வோல்டேஜ் வந்து எம்சிபி மூலமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 10 ஆம்ப்ஸ் எம்சிபி கொடுக்க போகிறேன், ஏன்னா நமக்கு அச்சீவ் சைடில் 5.3 ஆம்ப்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக நம்மளுக்கு வந்து 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்வி சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்கருக்கு அந்தாண்ட பிரேக்கரை தாண்டி நம்ம வந்து 3 ஃபேஸை வந்து ஷார்ட் பண்ணி ஒரு வெல்டிங் கேபிள் அந்த மாதிரி ஒரு நல்ல கோர் கேபிளாக வச்சு நம்ம ஷார்ட் பண்ணணும். அந்த கேபிள் வந்து 250 ஆம்ப்ஸ் தாங்கிறதா இருக்கணும். இதுமாதிரி ஷார்ட் பண்ணிவிட்டு பிரேக்கரை க்ளோஸ் பண்ணால் அந்த ஷார்ட் சர்க்கியூட் பிக்சரில் வர மாதிரி செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா சப்போஸ் நம்ம எமர்ஜென்சி டக்குன்னு ஓப்பன் பண்ணாலும் நம்ம அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை சப்ளை ஆஃப் பண்ணோம், ஏதோ ஒரு எல்வி சைடில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னா இந்த பிரேக்கரை ஓப்பன் பண்ணாலே போதும் இந்த ஷார்ட் சர்க்கியூட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் சேஃப்டி மெத்தட். ஸோ இந்த ஷார்ட் சர்க்கியூட் பிரேக்கருக்கு அந்தாண்ட ஷார்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பிரேக்கரை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்னா பிரேக்கர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சுக்கணும். செட்டப் போட்டு வச்சுட்டு நம்ம ஒர்க்கிங் ஏரியாவை ஃபுல்லாக ஒரு பேரிகேட் போடணும். ஸோ பேரிகேட் வந்து வெளியிலேருந்து யாரும் உள்ள நம்ம அனுமதி இல்லாமல் வராமல் நம்ம ஒரு பேரிகேட் போட்டு ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எம்சிபி ஆன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம எம்சிபி ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு டெல்டா சைடில் வோல்டேஜ் ரீச் ஆகும், அதேமாரி செகண்டரி சைடில் வோல்டேஜ் ரீச் ஆகும். இந்த செகண்டரி சைடு வோல்டேஜ் ரீச் ஆனவுடனே நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்ட்டு. வோல்டேஜ்லாம் என்ஷூர் பண்ணிக்கிட்டு நம்ம பிரேக்கரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ அச்வி சைடில் 5.3 ஆம்ப்ஸும் எல்வி சைடில் 253.5 ஆம்ப்ஸும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும்.
So, now relay differential current காமிக்க ஆரம்பிச்சிரும். So, in the time, இப்போ நம்ம relayல காமிக்கிற differential current கரெக்ட்டான நம்ம செக் பண்றதுக்கு நம்ம ஒரு சின்ன calculation நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேட்சிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். மேட்சிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா HV சைடில் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் ஸ்கேல் பை சிடி ரேஷியோ, அதாவது நம்ம செகண்டரி கரண்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். ஃபுல் லோட் கரண்ட்டுக்கு செகண்டரியில் எவ்வளோ ஆம்ஸ்ன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து 1/ செகண்டரி ஆம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு மேட்சிங் ஃபேக்டர் கிடைச்சிடும். HV சைடுக்கு பார்த்தீங்கன்னா 2.283 மேட்சிங் ஃபேக்டர். எல்வி சைடுக்கு பார்த்தீங்கன்னா 1.195. ஸோ இந்த மேட்சிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோடனே நம்ம நம்மளுக்கு வர கரண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த இந்த டெஸ்டிங்கால் நம்மளுக்கு வந்து HV சைடில் 5.3, எல்வி சைடில் 253, இதோட ஃபுல் லோட் அதோட சிடி ரேஷியோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது நம்ம செகண்டரி சைடில் கரண்ட் வந்து இப்போ எவ்வளோ ஃப்ளோ ஆகுது, ஏன்னா ப்ரைமரி சைடில் 5.3 ஃப்ளோ ஆகுது, ஸோ செகண்டரியில் எவ்வளோ ஃப்ளோ ஆகும் அதை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ செகண்டரியில் பார்த்தீங்கன்னா 0.053 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகும் HV சைடில், எல்வி சைடில் 0.101 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ ஆகிற ஆம்ஸை நம்ம ரிலேவில் வந்து ஃபஸ்ட்டு கிளாம் மீட்டர் போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும். லீக்கேஜ் டெஸ்டர் வச்சு நம்ம வந்து இந்த கரண்ட் வந்து ரிலே எண்டுக்கு இந்த ஆம்ஸ் வருதான்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ரிலேக்குள்ளே டிஃப்ரென்ஷியல் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்றது பார்க்கறதுக்கு நம்ம இது மேட்சிங் ஃபேக்டர் வச்சு இன்ட்ரூ பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரிலேல தான் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் 0 ஆகணும். அது எப்படி டிஃப்ரென்ஷியல் 0 ஆகும்னா, ஏன்னா HV எல்வி கரண்ட் மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை மேட்சிங் ஃபேக்டரில் மல்டிபிள் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். HV சைடு கரண்ட்டை வந்து I1 எல்வி சைடு கரண்ட்டை I2 நான் வச்சுக்கிறேன். அதோடைய கரஸ்பாண்டிங் செகண்டரி ஆம்ஸோட நான் வந்து அதோடைய மேட்சிங் ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணனா, ஸோ ஃபார் ஸ்டெபிலிட்டி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா I1 - I2 இருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம டிஃப்ரென்ஷியல் வந்து 0 மெயின்டைன் ஆகணும். டெமோ ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரெசன்ட் கண்டிஷன் இருக்குது. அதாவது நம்ம ஷார்ட் சர்க்கியூட் வந்து எல்வி சைடில் பண்ணியிருக்கோம். HV சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5.3 ஆம்ஸும் எல்வி சைடில் 253.5 ஆம்ஸும் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டு டைரக்ஷன் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருது. ஈவன்தோ அது வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடாக இருந்தாலும் ரிலே வந்து மேட்சிங் ஃபேக்டரை வச்சு ரிலே அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் கரண்ட் 0 நம்ம ரிலே ஷோ பண்ணோம். ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டு இதோட முடிஞ்சிடல. ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டுன்றது நம்ம இன்ஸ்டெபிலிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இன்ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இன்சோனில் ஒரு ஃபால்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிடி பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிடி பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அதை பார்ப்போம். அதனால் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியல் கரண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் கரண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்வி சைடில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், S1 S2 இப்படி S1லேருந்து ரிலேக்கு போச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா S2 வந்து ரிலேக்கும் S1 வந்து ஸ்டார் பாயிண்ட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்தமாரி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஆட் ஆகிடும். டிஃப்ரென்ஷியல் கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா நம்ம மேட்சிங் ஃபேக்டர் நம்ம மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா I1 கரண்ட் வந்து 0.12, I2 கரண்ட்டு 0.121. ஸோ ரெண்டும் ஆட் ஆச்சுன்னா 0.24 I டிஃப்ரென்ஷியல், அதாவது I டிஃப்ரென்ஷியல் 24% டிஃப்ரென்ஷியல் கரண்ட் உங்கள் ரிலேயில் ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் 20% ஆஃப் I டிஃப்ரென்ஷியல் செட்டிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 0.2 I டிஃப்ரென்ஷியல் செட்டிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேல்குலேஷன் படி ஈஸியாக ட்ரிப் ஆகிடும். சப்போஸ் 0.3 ஹையர் செட்டிங் இருந்துச்சுன்னா ப்ரைமரி டெஸ்டிங்க்காக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ நீ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெசன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சிடியோட டைரக்ஷன் மாறினதுனால எல்வி சைடு கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப்போஸ் பண்ணாமல் என்ன ஆச்சுன்னா எல்வி சைடு ஹச்வி சைடு கரண்ட்டோட ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகி ரெண்டும் ஆட் ஆகி ரிலே எண்டில் கரண்ட்டு ரெண்டும் ஆட் ஆகிடுச்சு ஐ டிஃபரன்ஷியல் கரண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிலேயில் வந்து செக் பண்ணணும் எவ்வளோ கரண்ட் போகுதுன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணணும். இந்த செக்ஷன் வந்து இதோட நம்ம முடிஞ்சிருச்சு. இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.